திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கிழவன்பட்டி சேவை மைய கட்டிடத்தில் முழு உடல் பரிசோதனை முகாம் இன்று நடத்துவதாக தனியார் தொண்டு நிறுவனம் விளம்பரம் செய்தது. பெரியவர்களுக்கு 500 ரூபாய், சிறியவர்களுக்கு 400 ரூபாய் மற்றும் பதிவு கட்டணம் 30 ரூபாய் வசூலித்து ரசீது வழங்கினர். காலை 8 மணிக்கு கிராம மக்கள் முகாம் நடக்கும் மையத்துக்கு சென்றனர். அங்கு மருத்துவ உபகரணங்கள் எதுவும் இல்லை. அங்கிருந்த ஆசாமி ஒருவர் நாடியை தொட்டு பார்த்து உப்புச்சத்து சர்க்கரை சத்து இருப்பதாக கூறினார். பிளட் டெஸ்ட் கூட எடுக்காத நிலையில் சந்தேகமடைந்த கிராம மக்கள் போலீசில் புகார் கூறினர். மணப்பாறை தாசில்தார் கீதாராணி மற்றும் சுகாதாரத்துறையினர் விசாரிக்கையில் மருத்துவ முகாம் நடத்திய ஆசாமி தேனி மாவட்டம் பொம்மையம்பட்டியைச் சேர்ந்த அக்குபஞ்சர் மருத்துவர் செந்தில்குமார் என தெரிய வந்தது. அனுமதியின்றி மருத்துவ முகாம் நடத்தி பண மோசடியில் ஈடுபட்டது அம்பலமானது. செந்தில்குமார் மற்றும் கூட்டாளிகள் பாண்டியன், உதயகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். முகாம் நடத்துகிறோம், சேவை மையத்தில் முகாம் நடத்துகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. என்ன முகாம்னு கேட்டதுக்கு உடம்பு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறோம், தனியாரில் பண்ணிங்கன்னா ஒரு 6000 ரூபா வரும், நாங்கள் சேவை மையத்துலேருந்து பண்ணுறோம், பெரியவங்களுக்கு 500 ரூபா, சிறியவர்களுக்கு 400 ரூபா, காலையில் 8 மணிக்கெலாம் வந்துடுங்க, ப்ரூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இது எங்கே நடத்துன்னு கேட்டதுக்கு இதே மாதிரி சேவை மையத்துலேருந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி நாங்களும் சரி பூரா காசு கொடுத்து அந்த டோக்கனையும் பெற்றுக்கிட்டேன். திருப்பி அவங்களும் காலையில் 9 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுலேயும் வந்து சில பேர் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து அது போர்ச்சரின்னு சொல்லி தெரிஞ்சு வந்தப்போ நாங்கள் எல்லாமே வந்து சரௌண்டிங்கில் எல்லாத்துக்குமே நியூஸ் கொடுத்துருவாங்க சார். கையில் ஒரு ஸ்கேல் மாதிரி கொடுத்து கிரிக்கு பிடிக்க சொன்னாங்க சார். அதில் வந்து உங்களுக்கு வந்து உப்பு சத்து அதிகமாக இருக்குது, மித்தபடி சர்க்கரை கொஞ்சம் கூட இருக்குதுன்னு சொல்லி டேப்லெட் வேணால் வாங்கிட்டு போகிறேன்னு கேட்டாங்க. எங்களுக்கு வேணாம்னு சொல்லி சொன்னப்போ அதுக்கு தனி பீஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு அந்த மாதிரியே இல்லை, அது வேறு மாதிரி இருந்தனால தான் எங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அப்புறம் ஊராளில் கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி போர்ச்சி நடக்கும் சொல்லி எல்லாம் ரவுண்டு பண்ணிட்டேன் சார்.